அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹோமோ சேப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன்ஸ், நவீன மனிதன். அதாவது ஹியூமன் எவல்யூஷன் சம்மந்தமாக நிறைய டைட்டில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். மனிதன் வந்து எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவல்யூஷனரி சீக்வன்ஸ், பரிணாம வளர்ச்சியினுடைய வரிசை கிரமமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் என்னென்ன வரிசையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனி வீடியோக்களில் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அதில் கடைசியாக லேட்டஸ்ட்டாக ஃபார்ம் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோ சேப்பியன்ஸ், அதுதான் நாமம். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான ஆர்கானிசத்தை எல்லாத்தையுமே கடந்து பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தனித்தனி வீடியோக்களில் பார்த்தோம். சரிங்களா, இது எல்லாமே வந்து தனித்தனி வீடியோக்களில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே ஹோமோ சேப்பியன்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த தகவல்கள் அத்தனையும் உண்மையிலேயே பயன்பாடாக இருக்கும். சரிங்களா, இப்போ ட்ரையாபித்திக்கஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு, ராமாபித்திக்கஸ், சிவாபித்திக்கஸ் அதிலிருந்து ஃபார்ம் ஆச்சு, ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் ஃபார்ம் ஆச்சு, ஹோமோ ஹேபிலிஸ், தென் ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எர்கேஸ்டர், தென் நியாண்டர்தல், தென் கிரான் மேக்னன், நெக்ஸ்ட் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். சரியா, இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் வந்து முத முதல்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இப்போ இந்த குரோமேக்னன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து பார்த்திங்கன்னா, அது ஸ்பீஷிஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு வெரைட்டி அல்லது அது ஒரு ரேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆரிஜின், ரைட்டா. அதே மாதிரி நியாண்டர்தாலிருந்து தான் வந்து அந்த குரோமேக்னன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டைட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இது வந்து தனியாக ஒரு பேரலாக ஒரு எவல்யூஷன் வந்து நடந்த ஒரு விஷயம். அதுபோக நியாண்டர்தால் வந்து உலகம் பூரா வந்து பரவி இருந்திருக்கலாம் எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். சரிங்களா, பரிணாம வளர்ச்சியில் வந்து சின்ன சின்ன கேரக்டர்கள் வந்து பண்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருந்திருக்க முடியும். ஹோமோ சேப்பியன்ஸ் மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களுமே வந்து அப்படித்தான். இப்போ நம்மளுமே தான் இருக்கோம். இப்போ ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஏன் சார் அடுத்த லெவலுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியாக கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் போய்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டேயே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000 வருஷத்திற்கு முன்னாடி தான் இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து நியாண்டர்தாலில் இருந்தோ அல்லது குரோமேக்னனில் இருந்தோ வந்து ஃபார்ம் ஆகிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் கணிக்கிறாங்க. அந்த 25,000 வருஷத்திற்கு முன்னாடி முத முதல்ல ஃபார்ம் ஆன ஹோமோ சேப்பியன்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஹோமோ சேப்பியன்ஸ் நம்ம இருக்கோம்ல, நமக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதான்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். சரிங்களா, என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து உங்களுக்கு சில வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியும், எச்ச உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்டம் டீத். இந்த விஸ்டம் டீத் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆன காலத்தில், அதாவது 25,000 வருஷத்திற்கு முன்னாடி ஹோமோ சேப்பியன்ஸ் முத முதல்ல ஃபார்ம் ஆன அந்த டைமில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த விஸ்டம் டீத் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது, கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புலேருந்து எலிமினேட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு எவல்யூஷனரி சீக்வன்ஸு, ஒரு பரிணாம வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா, சரி. இப்போ 25,000 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியாண்டர்தால் வேலி இருக்கு இல்லையா, அங்கேருந்து உலகம் பூரா வந்து, அதே மாதிரி குரோமேக்னனாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க யூரோப்பிலேருந்து உலகம் பூரா வந்து அவங்க வந்து வெவ்வேறு கண்டங்களுக்கு வந்து அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1300 1600 சிசி, அதாவது கிரேனியல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் நாம், அதாவது ஹியூமன் பீயிங்ஸில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சிற்றினங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் பிரெயினோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா, அதை ஒவ்வொரு தனித்தனி வீடியோவாக பாருங்கள், நீங்கள் வந்து இந்த கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும், ரைட்டா. நெக்ஸ்ட் டெவலப்ட் இன்டு டிஸ்டிங் ரேசஸ். ரேசஸ் அப்படின்னா என்னது, இனங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்னதான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரே சோர்ஸிலிருந்து ஃபார்ம் ஆகியிருந்தாலும், அவன் இருக்கக்கூடிய கான்டினென்ட் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் தகுந்த மாதிரியான அது இனக்கூட்டமாக அந்த மனிதர்கள் வந்து வசிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எப்படி அப்படின்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், அதாவது உடலப்புற அமைப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கலா
கலாச்சார நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த கண்டங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அப்போ அந்த கண்டங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒவ்வொரு கண்டம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா இருக்குது அப்படின்னாக்க, ஆசியா இருக்குது அப்படின்னாக்க, அதே போல் ஆப்பிரிக்கா இருக்குது, அதுக்கப்புறம் அமெரிக்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனி கண்டங்களுக்கு வந்து அவங்க பயணிச்சிடுறாங்க. அந்த கண்டங்களுக்கு தகுந்த மாதிரியான உடலப்புற அமைப்பு தான் அங்கே இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ வந்து ஹியூமன், இப்போ வரிசையாக வந்து இப்போ அமெரிக்காவில் இருந்த ஒருத்தர், ஆப்பிரிக்காவில் இருந்த ஒருத்தர், ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒருத்தர், சைனாவில் இருந்த ஒருத்தர், இந்தியாவில் இருந்த ஒருத்தர், வரிசையாக நிற்க வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் த வேரியேஷன். ஒரே ஸ்பீசிஸ் தான், ஆனால் வேரியேஷன், சரியா? அந்த வேரியேஷனுக்கு தான் நாம் வைக்கிற பேர் ரேசஸ் அப்படின்னு வைக்கிறோம், இனம் அப்படின்னு வைக்கிறோம், சரிங்களா? இனக்கூட்டம் அப்படின்னு நாம் வைக்கிறோம், கேட்டுங்களா? இந்த இனங்களாக வந்து அது பிரிந்து விடுகிறது, ஒரே சிற்றினமாக இருந்தாலும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹோமோ சேபியன்ஸ் வந்து 25,000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனான். ஆனால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் விவசாயமே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஆடு மாடுகளை வந்து வளர்த்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த காலத்தில் வந்து வேட்டையாடுறதுக்கு தான் எல்லோரும் போயிருப்பாங்க பாருங்கள், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி வேட்டையாட போகும்போது எங்கேருந்தோ பழங்களை வந்து வண்டியில் போட்டு அல்லது வேறு ஏதாவது கையில் தூக்கிட்டு, பேக்கில் தூக்கிட்டு, என்ன தேவையில் ஒன்றில் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. வர்ற வழியில் அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்ற டைமில் அந்த விதையை தூக்கி பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அப்போது என்ன நடந்திருக்கும்? ஒரு 2 மாதம் அப்படி போய் போய் ஏதோ ஒரு இடத்துல அந்த மரத்தை கண்டுபிடிச்சி அந்த பழத்தை கொண்டு வர்ற வழியில் அந்த விதையை போட்டுட்டு வந்துடுதுன்னு பார்க்க. அப்போது அந்த விதை வந்து அந்த இடத்துல விழுந்த இடத்துல அது முளைக்கிறதை இவங்க பார்த்துருப்பாங்க. ஓ, அப்போ விதை போட்டால் முளைக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை அவங்க வீட்டு பக்கத்தில் போடும்போது அது முளைச்சிருக்கு. இப்படி தான் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும், சரியா? அப்படி அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்க வீட்டு பக்கத்துலேயே வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தேவையான விலங்குகளை அந்த அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்துறதுக்கு தேவையான விலங்குகளை அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி வளர்க்க ஆரம்பித்ததுக்கு பேர் தான் வந்து டொமஸ்டிகேஷன், ரைட்டா? அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹோமோ சேபியன்ஸ் ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஹோமோ சேபியன்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.